சார் சுசமியல், நீங்கள் நிறைய பேர் வந்து முடி வளர்கிறதுக்கு யோசனைகள் சொல்லுங்கம்மான்னு கேட்குறீங்க. இந்த ஒரே ஒரு பொருள் போதுங்க முடி வளர்கிறதுக்கு. ஆமாங்க, நம்ம அன்றாடம் எடுத்துக்கிற கருவேப்பிலை தாங்க. இந்த கருவேப்பிலையில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. நான் வந்து இதை அடிக்கடி உணவுல எடுத்துக்குவேங்க. இதுதான் என்னோட முடியோட சீக்ரெட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நான் தலைமுடிக்கு அப்படின்ட்டு எதையுமே பிரத்யேகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. உணவில் வந்து கருவேப்பிலை அதிகமாக எடுத்துக்குவேங்க, காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்குவேன். அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி, அப்புறம் தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு முடி கொட்டுங்க, நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த உணவுகளாக நம்ம எடுத்துக்கணுங்க. கருவேப்பிலை தானே அப்படின்னு நீங்கள் வந்து அலட்சியமாக இருக்கலாம். ஆனால் இந்த கருவேப்பிலையில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிட்லாம், சட்னியாக அரைச்சிக்கலாம், அதே மாதிரி குழம்பு கூட வைக்கலாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம உடம்புல அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இன்றைக்கி உங்களுக்குன்னா தேங்காயே போடாமல் ஒரு துவையல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேங்க. அப்புறம் நம்மளோட கூந்தல் பராமரிக்க ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இப்போ நான் சொல்கிறேங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தாங்க, நீங்கள் கேட்குறதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். தலையை வந்து நம்ம தலை குளிக்கிற அன்னைக்கு ரொம்ப ட்ரையாகவே விடக்கூடாதுங்க. ஈவினிங்கே வந்து நம்ம நல்லா வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிடணும். தலையை வந்து அப்படியே விட்டிங்கன்னா சிக்கு விழுந்து அதிலிருந்து முடி நிறைய கொட்டுங்க. என்னுடைய முடி பார்த்தீங்க அப்படின்னா எந்நேரமும் வந்து எண்ணெய் பசையாக தான் இருக்குங்க. அதுவும் நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெயுமே வந்து செம்பருத்தி எண்ணெய், இந்த கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், செம்பருத்தி இதெல்லாம் போட்டு காய்ச்சிற எண்ணெய், இந்த மாதிரி நான் வீட்லேயே தயாரிக்கிற எண்ணெய் தான். அதுவும் தேங்காய் எண்ணெயில் தயாரித்து நான் பயன்படுத்திகிட்ருக்கேங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதால எனக்கு நிறைய முடியும் அதிகமாக வரலைங்க. இப்போ தான் கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிக்குது. அதுக்காக நான் எதுவுமே இதுவரைக்கும் யூஸ் பண்ணல, இனிமேலும் அப்படியே இருப்பேன்னு நினைக்கிறேங்க. அதனால் கருவேப்பிலையை நம்ம உணவில் எவ்வளோ முடியுமோ அந்தளவு எடுத்துக்கிறது நம்மளோட கூந்தல் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்யுங்க. இன்றைக்கி ஒரு சத்தான சுவையான கருவேப்பிலை துவையல் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட நாங்கள் பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடைமிக்ஸ், குறிப்பாக கருவேப்பிலை பொடியும் எங்கள் கிட்டே கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கருவேப்பிலை துவையல் எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக எடுத்துக்கங்க. பாருங்கள், நான் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நான் கருவேப்பிலை இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. இப்போ கருவேப்பிலை துவையல் அரைக்கிறதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது லேசாக செவந்து வரும்போதே நம்ம காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுலேயே நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துறேங்க. இப்போது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவும், பூண்டு ஒரு 6-7 பல்லும் சேர்த்துருக்கேங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நறுக்குனது சேர்த்துடலாங்க. ஒரு பெரிய நெல்லிக்கை அளவுக்கு புளி இதுலேயே சேர்த்துக்கலாங்க. புளியை வந்து நீங்கள் தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கோங்க, சீக்கிரமாக அரைபட்டுரும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ துவையலுக்கு தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம கருவேப்பிலை துவையல் அப்படிங்கிறதால நான் இன்றைக்கி கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்குறேங்க. அப்படியே கையில் எடுத்து போடும்போதே கருவேப்பிலை மணம் அப்படியே ஜாமுன்னு வருதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே இதை பிரட்டி விட்டுக்கலாங்க நல்லா. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறி வரட்டுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம துவையலாக அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கினா இந்த கலவை நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்மளோட கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மூடியை ஓப்பன் பண்ணும்போதே அந்த கருவேப்பிலை மணம் ஜம்முன்னு வருதுங்க. இப்போ நம்மளோட கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இதுக்கு 4 மிளகாய் வதக்கினேன். ஆனால் வந்து ஒரே ஒரு மிளகாய் எடுத்து வச்சுட்டேங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஒன்று எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வெறும் கருவேப்பிலை போடுறோம், தேங்காய் எல்லாம் சேர்க்கல, அதனால் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இதுவே காரம் வந்து சரியாக இருங்க. உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த துவையல் அரைக்கிறதுக்கு நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி விட்டேங்க. 2 டேபிள்ஸ்பூன் தான் விட்டுருப்பேன். தண்ணி குறைவான அளவு விட்டு அரைச்சா போதுமானதுங்க. இப்போ கிராமிய மணம் பேசும் இந்த கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. அதோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அப்புறங்க, முடி நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து சத்தானதாக இருக்கணுங்க. அதில் வந்து காய், கீரை இதெல்லாம் வந்து அதிகப்படியாக எடுத்துக்கணுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்புலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த கருவேப்பிலை துவையல் தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோங்க. அதே மாதிரி ரசம் வந்து கொஞ்சமாக பருப்பு ரசம் வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு முருங்கை பூவில் வந்து ஒரு பிரட்டல் பண்ணியிருக்கேங்க. புடலங்காய் பொரியல் இதுதாங்க எங்களோட மதிய உணவு.
இந்த மாதிரியெல்லாம் நான் அடிக்கடி எடுத்துக்கிறதால தான் என் முடியை இந்த அளவுக்கு நான் பாதுகாக்க முடியுதுங்க. கருவேப்பிலையில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுங்க. இதை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறதால நமக்கு வந்து முடி கொட்டுறதெல்லாம் நிற்கும், நமக்கு வந்து ரத்த சோகை கூட நீங்கி வரும். அதனால வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க கருவேப்பிலை வந்து அடிக்கடி நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு மதிய உணவுக்கு குழம்புக்கு பதிலாக இந்த துவையல் தாங்க எங்கள் வீட்டில். இந்த துவையல் அரைக்கிற அன்னைக்கு நாங்கள் குழம்புலாம் எதுவுமே செய்ய மாட்டோம், எங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறேங்க. இந்த மாதிரி சாதத்தில் போட்டு ஒரே ஒரு சொட்டு நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக மோகமாக இருக்குங்க. ஆனால் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அந்த கருவேப்பிலை மணம் வீசும் கிராமிய துவையல் அப்படின்னு கூட சொல்லலாங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த கருவேப்பிலை துவையல் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.